அங்க இருக்கிற பசங்களும் சொல்றாங்க லியானா அவங்க தான் கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க எனக்கு வந்து நல்லாவே தெரியும் ஆமா ஆமா அவங்க தானே டாப்ல இருக்காங்க கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த சைடு அவங்களும் யோசனை இருக்காங்க டவர்ல அவளைக்கும் வேஸ்ட் ஆகுது டைம் ஏன்னா மற்ற மேஜர்ஸ் எல்லாருமே டவருக்கு வெளியில இருக்காங்க இது வந்து இங்க இருக்கிற பசங்களுக்கு ஒரு போர்க்காலம் மாதிரி தான் இப்பதான் இது ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஸ்கவுட்டுமே இது அனலைஸ் பண்ணி இருக்காங்க இதுக்கப்புறம் அங்க மிஸ் பர்ஃபெக்ட் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அவங்க ஒரு புது ரெக்கார்டையோ செட் பண்ணிருக்காங்களா இந்த சைடு அந்த பொண்ணு போக ஆரம்பிக்கிறா அவங்களும் கேக்குறாங்க ஆமா என்ன அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறேன் ஆமா எனக்கும் என்னோட ஒர்க் இருக்குல்ல ஏன்னா என்னோட சீனியருக்கு நான் சியர் பண்ண போறேன் இந்த சைடு அங்க சியான காட்டுறங்க சியானோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க எங்களால குவாலிஃபை ஆக முடியல ஆனா கண்டிப்பா உனக்கு வந்து என்னால சியர் பண்ண முடியும் சியான் நீ கவலையே படாத அங்க சியானு யோசிக்கிறான் அந்த பொண்ணோட ரெக்வஸ்ட என்னால அப்படியே கீழ்த்தனமா விட்டுற முடியாது இப்பதான் சீன் பாஸ்ட்டுக்கு போது அங்க கோலட் வந்து கேட்டிருப்பா எனக்கு வந்து இது கேட்க கூடாதுன்னு தோணுது இருந்தாலும் நான் இதை சொல்லியே ஆகணும் நீ வந்து என்னோட டீம்ல ஜாயின் பண்ணுவியா எனக்கும் இப்பதான் நல்லாவே புரியுது அவளுக்கு இப்பதான் என்னோட அருமையும் புரிஞ்சிருக்கு இப்போ நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்க போறோம் அதே ஆர்வத்தோட ஆள் அங்க போய் பார்க்கறான் அங்க ஆல்ரெடி வில்ல இருக்கான் அட இவன் என்ன பண்ணிருக்கான் அவன் வந்து உன்னோட டீம்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு வந்து இவன் எதுக்கு இங்க இருக்கான் அவன் கிட்ட கேட்டதான் எல்லாமே ஒரு காரணமா தான் ஒரு டீம் பொறுத்த வரைக்கும் இருபத்தோராயிரம் பாயிண்ட் வந்து இருந்தே ஆகணும் தான் நான் கேட்டேன் இப்போ நம்ம மூணு பேருமே ஒண்ணு சேர்ந்தாதான் கண்டிப்பா அந்த பாயிண்ட் ஏன் நம்மளால அடைய முடியும் ஆனா அதுக்குன்னு இவன் கூட நான் வந்து இருக்கணுமா இது வந்து ஹை லெவலான கான்டெஸ்ட் இவன் எதுக்கு வந்து இங்க இருக்கான் இவன் இப்படி சொல்லி நிற்கும் போதே பின்னாடி அங்க ஜூலியஸ் போறானா தான் எவ்வளவு நேரமா இவன் பாத்து நிற்கான் இருக்கான் போனா எவ்வளவு நேரமா இவன் என்ன பாக்கலையா அங்க கோலட்ட சொல்ற இவன் எப்படியாச்சும் அதை கம்ப்ளீட் பண்ணணுமா ஏன்னா ஜூலியஸ் எதிர்த்து இவன் தான் போராடணும் அங்க ஷியானும் யோசனை இருக்கான் எவ்வளவு விஷயம் நந்தும் என்ன வந்து இவன் கண்டுக்க கூட இல்ல இத்தனைக்கும் என்ன இக்னோர் பண்ண அந்த ஈவென்ட்டும் ஆரம்பிக்குது அங்க அனௌன்ஸ் பண்ற சொல்றான் என்னோட பேரு மைக்கு அதே மாதிரி என் பக்கத்துல இருக்குது எல்லாராலையும் ஹேட் பண்ணப்பட்ட ஒரு டீச்சர் எட்வர்ட் இவரை கண்டாலே எல்லாருக்குமே ஒரு மாதிரி வெறுப்பு கிரியேட் ஆகும் இத்தனைக்கும் நானும் யோசிக்கிறேன் இவரு வந்து யாரு என் பக்கத்துல உட்கார வச்சாருன்னு மைக்கு நீ அடுத்த வாட்டி வருவ போ நீ வந்து ஒரு காஃபி உருவாக்கிடு என்னோட கிளாஸ்ல ப்ரொஃபசர் என்ன வந்து கொன்றாதீங்க சரி ஏதோ ஒன்னு நம்மளோட மெயின் இவன்ட ஆரம்பிக்கலாம் அட்டாக் அங்க அனௌன்ஸ் பண்ற அந்த மைக்கும் சொல்றான் சீக்கிரமா நீங்க இத ஆரம்பிங்க அங்க எல்ஃபோ ஆரம்பிக்கறாங்க இது வந்து ரொம்ப தூரமா இருக்க மாதிரி இருக்கு ஆனா இந்த இல்லுஷன் இது வந்து எங்களோட ஹோம் லேண்டை இங்க கொண்டு வர வைக்கும் அங்க அவங்களுமே ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட அப்படி இல்லை எல்லா ஸ்பெல்லுமே அங்க ஆக்டிவேட் ஆகுது இப்போ ஒரு மேப் வழிய நம்மளுக்கு ஒரு விஷயத்தையே சொல்றாங்க வேல்கனர் ஸோ மார்ஷ் லேண்ட் ஜோன் பேர் லேண்ட் ஜோன் வோட் ஸோன் இது எல்லாமே எல்ஃபோட ஒரு கிரேட்டான ஸ்பெல்ல இருந்து தான் வந்திருக்கு அதே மாதிரி இப்ப கான்டெஸ்டும் ஆரம்பிக்க போது இதுல இருக்க பார்ட்டிசிபென்ட் எல்லாருமே வெளியில இருந்து அந்த ஸ்டேடியம் நோக்கி உள்ள வர மாதிரி இருக்கும் ஒரு டீம்ல மூணு பேர் இருப்பாங்க இந்த மூணு பேர் இருக்கிற டீம் வந்து எப்படியாச்சும் உள்ள புகுந்து அந்த கிரௌன் எடுக்கணும் அவங்க அவங்கதான் வினர் அதுக்குன்னு இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது ஏன்னா இவங்க வர போற இடம் எல்லாமே ரொம்ப கடுமையா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல டிராப் வேற வச்சிருக்காங்க நம்மளோட ப்ரொஃபசர்ஸ் சரி அப்பனா இந்த பேட்டில் ஆரம்பிக்கலாமா இந்த பேட்டில் வந்து ரொம்ப கொடூரமாவும் ரொம்ப ஆக்ரோஷமாவும் இருக்க போகுது அங்க எட்வர்டும் சொல்றாரு சரி பாக்கலாம் இவங்க எல்லாருமே எப்படி டீமா அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னு அதுக்கு மேல நீங்க வந்து இதை தரமா பண்ணி ஏன்னா உங்க எல்லாரையுமே இந்த ஸ்கவுட்ஸ் வந்து பாத்து நிற்பாங்க அதே மாதிரி யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள தான் நாங்க சூஸ் பண்ணுவோம் சரி எல்லாருக்கும் கேட்டிருக்கோம் நினைக்கிறேன் சரி ஆரம்பிக்கலாமா அதே மாதிரி எங்களோட காதல சில பல விஷயமும் விழுந்திருக்கு அதாவது அகாடமியோட பேக் ரூம்ல நடக்கிற அந்த கேம்லிங் அவங்க சொல்றபடி பார்த்தா ஸ்குவாட் டோல் அதோட லீடர் வந்து விக்னல் அதே மாதிரி ஸ்குவாட் நைன் அதை நடத்துறது வேற யாரும் இல்ல ஜூலியஸ் தான் அந்த ஸ்குவாட் எல்லாருக்குமே பிடிக்கும் அதே மாதிரி அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஏன் இத்தனைக்கும் நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்னோட மொத்த சேவிங்ஸையும் விக்னலோட ஸ்குவாடுக்கு அப்படியே அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் ஏதோ ஒண்ணு நம்ம அடுத்த ஸ்குவாட நோக்கி போகலாம் அதுதான் ஸ்குவாட் செக்ஸ் அதுல வந்து ஷியான் இருக்கான் அதே மாதிரி டேலண்டே இல்லாத வில்லும் இருக்கான் இந்த ஸ்குவாடு வந்து இன்னப்பந்து நம்ம பார்க்கலாம் அங்க பசங்க ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருங்க இவன் வந்து எதுக்கு இங்க சேர்ந்து இருக்கான் இப்படியே இவன் வந்து அவமான பார்த்த போறான் இந்த அகாடமிய இதுக்கப்புறம் எல்லாருமே அங்க போக ஆரம்பிக்கிறாங்க அங்க ஒர்க் நிறைய ஆச்சரியமாயிராரு நீ வந்து இங்க என்ன பண்ற நீ உண்மையிலேயே இதுல இருக்கியா என்ன ஆமா ஒர்க்னர் நான் வந்து இதுல

கிடைக்குது இவங்களால அதை தாண்டி போக முடியுமா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அங்க திடீர்னு வில்லு பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் அங்க மைக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரான் அட நம்ம வில்லோட ஸ்கோர்ல இருக்க வில்லு வந்து பயங்கர வேகமா போறான் இவனுக்கு ஆச்சு எதுக்கு இப்படி பண்றான் இவனுக்கு வந்து பைத்தியம் நினைக்கிறேன் கண்டிப்பா இவன் வந்து ஒரு சூசைட் அட்டம் பண்ண போறான்னு நினைக்கிறேன் இல்ல அவனால கோலமா அடிக்க முடியுமா ஃபர்ஸ்ட் கீரல உருவாக்க முடியுமா இப்படி இவங்க பேசி நிற்கும் பின்னாடியே அவ அவளோட மேஜிக் யூஸ் பண்றான் அங்க அடிக்க போகும் கரெக்டா அவனோட கையில மேஜிக் யூஸ் பண்ண ஒரு கிளவும் உருவாவுதா அதை வச்சு அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடமே அப்படியே அதிர ஆரம்பிக்குது அங்க எல்லாருமே ஷாக் ஆயிராங்க ஏன் தப்பு தப்பா பேசுன அவங்களே வாய் அடைச்சு போய் பாக்குறாங்க இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்ல அதாவது இவன் ரூல்ஸ் உடைக்காத வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நான் நான் வந்து மேஜிக்கால அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் சோ இது ரூல்ஸ் பிரேக் பண்ற மாதிரி ஆவாது அங்க மைக்ரோமோ ஷாக் ஆயிரான் என்னால நம்பவே முடியல நான் எதிர்பார்க்கல இவன் வந்து இப்படி பண்ணுவான்னு அங்க ஷியானும் யோசிக்கிறான் அதாவது நான் எதிர்பார்க்கல டேலண்டே இல்லாத பர்சன் வந்து என்னோட உயிரை காப்பாத்துவானு அன்னைக்கு நான் ரொம்ப அருவறுப்பா ஃபீல் பண்ணேன் ஏன் நான் செத்து போயிடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் ஆனாலும் நான் வந்து சாகல இதனாலேயே நான் வந்து நிறையவே ட்ரைனிங் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு தான் நான் வந்து இங்க இருக்கேன் இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட் கோத்து அங்க டீம் சிக்ஸ் தான் சம வேகமா முன்னாடி போயின்னு இருக்கு அங்க மைக்கும் சொல்றான் ஸ்குவாட் சிக்ஸ் அவங்க தான் சம முன்னாடி போயின்னு இருக்காங்க அவங்க இப்ப ஃபைனலி பேட் லான்ஸ் ஒன்று அங்கேயும் வந்துட்டாங்க அவங்க அங்க வந்த செகண்டே அங்கேயும் சில போல ட்ராப் வச்சிருக்காங்க போல அது எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது நல்ல வேலை வெளில வந்து அவனோட பஞ்சை வச்சு எப்படி அதை தடுத்துறான் ஆனா இன்னமும் நிறைய டிராப் இருக்கா இதனாலேயே அங்க கோலெட் அவளோட மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா அந்த இடம் முழுக்க அப்படியே சுவாட்ச் நிரம்ப ஆரம்பிக்குது அந்த சுவாட்சையுமே தூக்கி தூக்கி போட்டு ஒவ்வொன்னா அழிக்க ஆரம்பிக்கிறான் அது எல்லாத்தையுமே அழிக்கும் போது ஒன்னே ஒன்னு கீழே விழுது அதையும் அவன் சம வேகமா போய் அழிக்கிறான் அங்க மைக்கும் அப்படியே அலறியாச்சு சொல்றான் இந்த உலகத்துக்கு என்னதான் ஆச்சு ஸ்குவாட் சிக்ஸ் சம வேகமா முன்னாடி போய் நிற்காங்க அங்க ஷியானுக்கும் ஒரு வகையில கடுப்பா தான் இருக்கு இந்த பிளீக்கு இவன் வந்து இதெல்லாம் பண்ணிருக்கான் ஏதோ ஒண்ணு நாங்க போய் தான் ஆகணும் அங்க பசங்களா ரொம்ப ஆச்சரியமாகறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த கோல்லட் அவளோட மேஜிக்கை சமைய யூஸ் பண்றா தான் இவங்க வந்து எவ்வளவு வேகமா முன்னாடி போறாங்கன்னு நினைக்கிறேன் அங்க ப்ரொஃபசரும் யோசிக்கிறாரு இவன் டஞ்சனுக்கு நிறைய வாட்டி போயிருக்கான் இவனுக்கு நிறையவே நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் வந்திருக்கு அதனாலே இவனால ரொம்ப ஸ்பீடாவும் பிளெக்சிபிளாவும் சம மூவ் பண்ண முடியுது அவனால எல்லா டிராப்பையுமே அப்படியே கவனிக்க முடியுது அங்க அந்த பொண்ணுமே பயங்கரமா சீர் பண்றா சென்பாய் தான் உங்களால முடியும் அதே மாதிரி போங்க இந்த சைடு அவங்களும் சம வேகமா போறாங்க மைக்கோ சொல்றான் இவங்க வந்து அப்படியே முன்னாடி போயினே இருக்காங்க இதை பார்த்து மொத்தவங்க வந்து இவங்க பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க பசங்களுக்குமே ஒண்ணுமே புரியல அதாவது ஒரு டேலண்டே இல்லாத பையன் பின்னாடி நம்ம வந்து எதுக்கு போயின்னு இருக்கோம் நம்ம வந்து எப்படியாச்சும் முன்னாடி போகணும் இதே ஆர்வத்தோட அவங்க வந்து அங்க டிராப்லயே மாட்டிக்கிறாங்க இதே மாதிரி ஒருத்தவங்களா அங்க இருக்கிற ட்ராப்ல மாட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த இயர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய ஸ்குவாட் ஆல்ரெடி ட்ராப்ல மாட்டிக்கினாங்க இப்ப முன்னாடி போகிற ஸ்குவாடுனா அது நம்ம வில்லோட ஸ்குவாடு தான் இந்த சைடு ஜூலியஸோட ஸ்குவாடும் அங்க இருக்கிற டிராப் எல்லாத்தையுமே அப்படியே அழிக்கிறாங்க ஜூலியஸோட மெம்பரும் சொல்றான் எதுக்கு அப்செட்டா இருக்கீங்க சரி எதோ ஒண்ணு நீ வந்து முதல்ல பாரு அந்த நோ டேலண்ட் ஸ்குவாடு அவங்க வந்து எங்க இருக்காங்க அதுல அவங்க பார்க்கும் போது தான் இவங்களுக்கே தெரியுது அதாவது அவங்க ரொம்ப தூரமா போயிட்டாங்க இது வந்து ரொம்ப கெட்ட செய்தியா இருக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் நீ கவலையப்படாத இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் இந்த சைடு அவங்களும் சம வேகமா அந்த

வந்து ஒவ்வொரு டீம் தோக்கடிச்சு எப்படியே நாங்க முன்னாடி வந்துட்டோம் அதே மாதிரி எங்களோட பிளானும் நல்லாவே போயின்னு இருக்க அதாவது நாங்க எப்படியாச்சும் முன்னாடி போனோம் அதுதான் எங்களோட குறிக்கோள் ஸ்டேடியம்க்கு எல்லாத்த விடவும் நாங்க முன்னாடி இருக்கோம் ஜூலியஸ் வர்றதுக்கும் டைம் ஆகும் அதுக்குள்ள நாங்க அங்க இருக்கிற நிலத்தை பார்த்து வச்சுப்போம் அதே எங்களோட அட்வான்டேஜா நாங்க யூஸ் பண்ண போறோம் இதே வேகத்தோட அவன் போக ஆரம்பிக்கிறான் திடீர்னு யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க நல்ல வேலை வில்லு வந்து எப்படி தப்பிச்சிடறான் அப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது அது வேற யாரும் இல்ல அது ஜூலியஸ் தான் ஜூலியஸ் இவன் வந்து நம்மளுக்கு முன்னாடி எப்படி இங்க வந்தான் இவன் ஆல்ரெடி அந்த கேஷ்

ஓட்டி போய் நிற்குன்னு நினைக்கிறேன் ஆப்போனன்ஸ் கிடையில நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்த காட்டுறாங்க அந்த இடமே அப்படி தரமாட்டமா அழிஞ்சிருக்கு அந்த வில்லுக்குமே எதுவுமே புரியல அதாவது இவன் வேணும்ட்டு என்ன தாக்குறதுக்கு தான் இப்படி பண்ணானா அங்க கோலட்டுக்கும் புரியல ஆமா இவ வந்து ஜூலியஸ தாக்குறானா இல்ல வில்ல தாக்குறானா இல்லனா ரெண்டு பேரையுமே தாக்குறானா அங்க ஷியானா சொல்றான் ஹே ஜூலியஸ் நீ வந்து என்னோட வழியில இருக்க மரியாதையா ஓடி போயிடு ஹே ஷியான் நீ வந்து என்ன பண்ண இருக்க நீ பண்றது தப்பு ஆனா எவ்வளவு நேரம் தான் ஒரு நல்ல பயணம் இருக்குது நீ சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ண ஆனா இப்போ நான் அது எல்லாத்தையும் மீறி கிளைம் பண்றதுக்கான டைம் இது எனக்கான பேமெண்ட் தர டைம் அதை தான் நான் இப்போ பண்ணி நினைக்கேன் அங்கே வில்லுக்குமே ஒன்றுமே புரியல ஆமா உனக்கு என்ன ஆச்சு இதுக்கு நீ இப்படி பண்ணுற என்னது நான் என்ன ஆச்சுன்னு சொல்லணுமா ரீசன் வேற நான் சொல்ல மாட்டா ஃப்ரீக்கு அங்கே கோலட்டுக்கும் எதுவும் புரியல அதாவது இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு அங்கே கோலட்டு உள்ள வரலான் ட்ரை பண்ணா அவன் அவனோட ஃப்ரீஸ் அட்டாக்கை வச்சு மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணிடுறான் இவன் எப்படி அதுலேருந்து தப்பிச்சான் அங்கே ஜூலியஸ் தான் அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறான் ஏஷியா நீ வந்து தப்பு பண்ணிருக்க இப்போ சண்டை போடுறதுக்கான டைம் இல்லை நம்ம வந்து எதுக்கு சண்டை போடணும் அவன் பயங்கரமா தாக்குறான் இதனால அவனோட சுவாடம் தூரமா போய் விழுது மரியாதையா உன்னோட சுவாடுடு என் கூட சண்டை போடு இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது இதுக்கப்புறம் வர எபிசோட் தான் வேற லெவல்ல இருக்க போகுது ஏன்னா இவன் எதுக்குன்னே தெரியாம பழைய வெஞ்சன்ஸ் இப்ப காட்டி நிற்கான் அதே மாதிரி ஜூலியஸ் வேற இருக்கான் அவன் என்ன பண்ண போறான்னு நம்மளுக்கு அதுக்கத்த வர எபிசோட்ல தெரியும் அதே மாதிரி கோலட்டுக்கு என்னாச்சு அதையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு இந்த எபிசோட் போல செஞ்சா ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க இவங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா